நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மதுல்லாஹி வபரகாதுஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. மது ஹராம் என்று சிறுவன் கூறிய வார்த்தையை வைத்து திருக்குர்ஆன் ஓதி இஸ்லாத்தை குடும்பத்துடன் ஏற்றுக்கொண்ட மதுபான பார் உரிமையாளர். ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பிலிஸ் விஸ்ட் என்ற மதுபான பார் உரிமையாளர் ரிட்லி குடும்பத்தினருடன் இணைந்து இஸ்லாத்தை தற்போது ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பள்ளிவாசலில் உள்ள புகைப்படத்துடன் துருக்கி ஊடகத்திற்கு அளித்த பேட்டி விபரம். நான் ஆஸ்திரேலியா பாரப்பகுதியிலிருந்து மிக பெரிய மதுபான பார் நடத்தி வந்தேன். பெரிய பொருளாதாரம் வரும் பாட்டி டிஸ்கோ என சில நேரங்களில் விபச்சாரம் கூட நடக்கும். இது எல்லாம் எனக்கு எப்போதும் பெரிதாக தெரிந்ததில்லை. நான் பணம் பணம் பணத்தை தாண்டி என் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வதுதான் வாழ்க்கை என உருண்டோடியது. என் மனைவி மற்றும் 3 பெண் குழந்தைகள் தான் எனக்கு. எல்லாம் அவர்கள் வாழ்க்கை குறித்து தான் அதிகம் சிந்திப்பேன். இந்த நேரத்தில் சில மாதங்களுக்கு முன்னர் ஆஸ்திரேலியா கிழக்கு பகுதியான ரீக் பகுதியில் சுற்றுலா சென்றபோது அங்கே என் பிள்ளைகள் கடற்கரையில் விளையாடி கொண்டு என் மனைவி மற்றும் மூத்த மகளுடன் மது அருந்தி நாங்கள் பொழுதுபோக்கிக் கொண்டிருந்தோம். இந்த நேரத்தில் பொருள் ஒன்று வாங்க கடற்கரை ஓரத்தில் உள்ள கடைக்கு சென்றேன். பிள்ளைகள் மனைவியும் விளையாடி கொண்டிருந்தனர். நான் மது அருந்திருந்தால் கொஞ்சம் நிலை தடுமாறும் அளவுக்கு இருந்தது. அந்த கடையில் என் குழந்தைகளுக்கு பொருள் வாங்கி கொண்டிருக்கும் போது என்னுடன் பலர் அருகில் நின்றிருந்தனர். ஒரு சிறுவன் கடைக்குள் வந்தான். என் பக்கத்தில் வந்து நின்றதும் நான் நிற்கும் நிலை பார்த்து என்னை மிகவும் கேவலமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தள்ளி சென்றான். எனக்கு பெரிய மன வருத்தமாகிவிட்டது. பொருள் வாங்கியதை விட்டுவிட்டு அந்த சிறுவனிடத்தில் ஏன் என்னை இப்படி கேவலமாக பார்த்தாய் என கேட்டேன். உடனே அந்த சிறுவன், நான் ஒரு முஸ்லிம், எங்கள் இறைவன் மது ஹராம் என திருக்குர்ஆனில் கூறியிருக்கிறான். மது அருந்துபவர்கள் நல்லவர்களாக இருக்க முடியாது, அதனால் உங்களிடத்திலிருந்து சற்று ஒதுங்கினேன் என கூறினான். 3 குழந்தைகள், தந்தை, நான், அந்த சிறுவன் நல்லவனாக இருக்க முடியாது என கூறுகிறானே என கூறி அந்த இடத்தை விட்டு சென்று எங்கள் ரூமுக்கு சென்றோம். அன்று இரவு எங்கள் ஊருக்கு செல்லாமல் அங்கே தங்கி இரவு எல்லாம் ஆன்லைனில் குர்ஆனை என் குடும்பத்துடன் படித்தேன். அதில் மட்டும் இல்லாமல் மிக பெரிய வார்த்தைகள் இருந்தது. காலையில் விடியும் போது என் மனைவி, நான் என மூத்த மகள் ஆலோசித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், அதுதான் சத்தியம் என முடிவெடுத்து அருகிலேயே சில தெருக்கள் தள்ளி பள்ளிவாசல் ஒன்று இருப்பதை கண்டுபிடித்து அங்கே இருந்தவர்கள் இடத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினோம். அவர்கள் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சத்திய களிமாவை சொல்லிக் கொடுத்தனர். அப்போது புகைப்படத்தை எடுத்து வைத்து கொண்டேன். எங்கள் பகுதிக்கு வந்து முதல் வேளையாக மதுபான பாரை விற்று ஹலாலான தொழில் ஒன்றை துவங்கி சில வாரங்களாக இஸ்லாத்தை முழுமையாக படித்து இப்போதுதான் உலக வாழ்க்கை குறித்து அறிந்து கொண்டுள்ளோம் என பேட்டி கொடுத்துள்ளார். நபியே, மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். நீங்கள் கூறும், அவ்விரண்டிலும் பெரும்பாவம் இருக்கிறது. மனிதர்களுக்கு அவற்றில் சில பலன்களும் உண்டு. ஆனால் அவ்விரண்டிலும் உள்ள பாவம் உள்ள பலனை விட பெரிது. ஒரு சிறுவன் சொன்ன வார்த்தை, அவனை அவர்கள் பெற்றோர்கள் திருக்குர்ஆன் சொல்லிக் கொடுத்து வளர்த்த விதம், இன்று குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளது. நம் வாழ்வின் நிலையை சுய பரிசோதனை செய்து இனிவரும் நாட்களில் மார்க்கத்தை இறைமறையுடன் வாழ்வோம்.